அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக 22 மேற்பட்ட புகார் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விழுப்புரம் மாவட்ட காவல்துறையை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததை அடுத்து பின்னர் 2 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். வாட்ஸ்அப்பிலும் தொலைபேசியிலும் 400 மேற்பட்ட கொலை மிரட்டலும் தனது பெயரில் போலியாக லெட்டர் பேட் தயாரித்து சமூகத்தில் கலவரத்தை தூண்ட முயற்சித்தும் வீடு புகுந்து தன்னை வெட்டி விடுவதாகவும் மிரட்டல் விடுத்து தனது வீட்டை நோட்டமிட்டு வீடியோ எடுப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வழக்கினை கூட பதிவு செய்யவில்லை என மாநிலங்களவை உறுப்பினரான சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் தெரிவிக்க சென்றபோது புகாரை பெற மறுத்ததால் ஏவல் துறையை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தர்ணாவில் ஈடுபட்டார். என்னை கொலை செய்ததாக அச்சுறுத்தி செய்திகளை பதிவிட்டு வீச்சரியாளோடு என்னை கொலை செய்தேன் என்று சொல்லி ஒருவர் பதிவிடுகிறார். அதையும் நான் புகாராக கொடுத்து 2 காலமாகிறது. அதேபோன்று ஒரே நாளிலே எனக்கு கிட்டத்தட்ட 400 தொலைபேசி அழைப்புகள் மூலமாக அச்சுறுத்தல், கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசி தொடர்ந்து ஒரே நாளில் வந்ததை ஒட்டி நான் கொடுத்த புகாரை இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்பட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை, விசாரிக்கப்படவில்லை. என் வீடு ஏறி உள்ளே வந்து உன்னை கண்டந்தண்டமாக வெட்டி பேசுவேன் என்று சொன்னவர் பதிவிட்டவரை, வாட்ஸ்அப்பில் பதிவிட்டவரை அட்ரஸோடு புகார் கொடுத்தும் அவரை கூட்டு இவர்களே காவல்துறையை மன்னித்து அனுப்புகிறார்கள். இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே புகார் வந்தால் புகாரை பதிவு செய்யப்பட வேண்டும் முதல் கடமை. பிறகு விசாரணையிலே அந்த புகாரில் உண்மை இல்லை என்று தெரிந்தால் அதை முடித்து வைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஸ்டாலின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காவல்துறை புகாரையே கூட பதிவு செய்யாமல், அதுவும் நான் ஒரு முன்னாள் அமைச்சர், வழக்கறிஞர், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், எனக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் வீடு ஏறி என்னை கண்டனமாக வெட்டி போடுவேன் என்று சொல்கிறார். என் வீடு ஏறி என் வீட்டை படம் பிடிக்கிறார். என்னுடைய லெட்டர் படை போலியாக தயாரித்து மோசடியாக வெளியிட்டு சமூகத்திலே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதை இந்த அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது? ஏன் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய மறுக்கிறது? அப்போ இதன் பின்னணி என்ன? யார் இதை தடுக்கிறார்கள்? அப்போ இந்த அரசு, இந்த காவல்துறை இந்த குற்றங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. என் மீது வழக்கு போடுவதில் காட்டுகிற முனைப்பு, வேகம், ஏன் நான் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை வலுக்கட்டாயமாக கைது செய்து விழுப்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நியாயமான கோரிக்கைக்காக போராடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை காவல்துறையினர் விடுவித்தனர்.